யோக சூத்திரத்தில் ஏழு சூத்திரங்களை பார்த்து முடித்து எட்டாவது சூத்திரத்தில் இருக்கின்றோம். யோக சித்த விருத்தி நிரோதக என்பதுதான் மையமான சூத்திரம். அதில் சித்த விருத்தியை பற்றிய விசாரம் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. நம் மனதிலுள்ள எண்ணங்களை, அதாவது விருத்திகளை ஐந்தாக பதஞ்சலி பிரித்து ஒவ்வொன்றை பற்றியும் கூறி வருகின்றார். பிரமாண விருத்தி, இரண்டாவது விபர்ய விருத்தி, மூன்றாவது விகல்ப, நான்காவது நித்ரா, ஐந்தாவது ஸ்மிருதி என்று இந்த ஐந்து விருத்திகள் என்று மனதிலுள்ள எண்ணங்களை பிரிக்கின்றார். அதில் நாம் பிரமாண விருத்தி என்றால் என்ன என்று பார்த்துவிட்டோம். அது வந்து ஏழாவது சூத்திரத்தில் வந்தது. அதாவது அறிவை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தி சரியான அறிவை நாம் அடைந்தால் அந்த சரியான ஞானம் பிரமாண விருத்தி என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது விபர்ய விருத்தி, அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எட்டாவது சூத்திரத்தில் அந்த இரண்டாவது விதமான எண்ணம் விளக்கப்படுகின்றது. விபர்யக மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம், இதுதான் எட்டாவது சூத்திரம். விபர்யக விபர்ய விருத்தி என்பது மித்யா ஞானம். மித்யா ஞானம் என்றால் தவறான அறிவு. இங்கு மித்யா என்றால் தவறான என்பது பொருள். நாம் கயிற்றை பார்க்கின்றோம், பாம்பு என்று நினைக்கின்றோம். இந்த பாம்பு என்ற எண்ணத்துக்கு விபர்ய விருத்தி என்று பெயர். காரணம், வெளியே இருக்கின்ற பொருளும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணமும் சேர்ந்திருப்பதில்லை. அதைத்தான் அடுத்த சொல்லில் பதஞ்சலி விளக்குகின்றார், அதத்ரூப பிரதிஷ்டம். அதத்ரூப பிரதிஷ்டம் என்றால் மனதில் இருக்கின்ற எண்ணமானது வெளியே இருக்கின்ற பொருளோடு ஒத்துப்போவதில்லை, சரிசமம் ஆவதில்லை. இப்போ வெளியே வந்து கயிற்றை பார்க்கிற, வெளியே கயிறு இருக்கின்றது, மனதிற்குள்ளேயும் கயிறுங்கிற எண்ணம் வந்தால் இப்போ என்னாகின்றது, மனதிற்குள் இருக்கின்ற எண்ணத்துக்கு வெளியே இருக்கின்ற கயிறும் சரியாக இருக்கின்றது. ஆனால் வெளியே கயிறு இருக்கும் பொழுது மனதிற்குள் பாம்பு என்ற எண்ணம் வரும் பொழுது உள்ளிருக்கின்ற விருத்தியும் வெளியிருக்கின்ற விஷயமும் டேலியாவதில்லை, அதாவது சரியாவதில்லை. அதுதான் அதத்ரூப பிரதிஷ்டம். பிரதிஷ்டம் என்றால் மனதில் இருக்கின்ற விருத்தியானது அதத்ரூபத்தில் பிரதிஷ்டையாக இருக்கின்றது. அதாவது அங்கு இருக்கின்ற ரூபத்திற்கு வேறான ரூபத்திடம் அது பிரதிஷ்டை உள்ளது, விஷயமாக உள்ளது. இப்போ வந்து தத்ரூப பிரதிஷ்டம் என்றால் அந்த ரூபத்து வெளியே என்ன இருக்கோ அதிலேயே இந்த விருத்தியானது சார்ந்திருக்கின்றது அல்லது சேர்ந்திருக்கின்றது. அதத்ரூப பிரதிஷ்டம் என்றால் வெளியே இருக்கின்ற விஷயம் வேறு, உள்ளே இருக்கின்ற எண்ணம் வேறாக இருக்கின்றது. பொருள் ஒன்றாக இருக்க எண்ணம் வேறாக இருந்தால் அது விபர்யயம், பொய்யான ஞானம், தவறான ஞானம். பிறகு இங்கு விளக்காசிரியர் மீண்டும் கூறுகிறார்கள், சந்தேகத்திற்கான எண்ணமும் இதில் வரும் என்று சொல்கிறார்கள். சம்சய விருத்தியையும் விபர்ய விருத்தியில் சேர்த்தி கொள்ள வேண்டும். அதாவது இதுவா அதுவா என்ற சந்தேகத்துடன் கூடிய எண்ணங்களும் விபர்ய விருத்திக்குள் வருகின்றது. அப்போ விபர்ய விருத்தி என்றால் வெளியே ஒரு பொருள் இருக்க மனதிற்குள் வேறொரு எண்ணம் இருந்தால், அந்த பொருளை பார்த்துட்டு வேற ஏதாவது ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டால் அது விபர்ய விருத்தி என்று சொல்லப்படுகிறது. பிறகு சந்தேகமான எண்ணங்கள் வந்திருக்கவர் அவரா இவரா என்று சந்தேகப்படுதல், அப்படி சம்சய விருத்திகளும் இதில் வருகின்றது. இனி நாம் மூன்றாவதான எண்ணத்திற்கு செல்ல வேண்டும், ஒன்பதாவது சூத்திரத்திற்கு செல்வோம். இந்த சூத்திரமானது சப்தஞான அனுபாதி
சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்யக விகல்பக. வஸ்து சூன்யக விகல்பக, இதுதான் ஒன்பதாவது சூத்திரம். இதில் சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்யக விகல்பக, சுருக்கமாக கூறினால் விகல்ப விருத்தி. முதல் வந்து பிரமாண விருத்தி, சரியான அறிவு. இரண்டாவது விபர்ய விருத்தி, தப்பான ஞானம். மூன்றாவது விகல்ப விருத்தி. இதனுடைய விளக்கத்தை பார்த்துவிட்டு சூத்திரத்தினுடைய அர்த்தத்திற்கு செல்லலாம். இந்த விகல்ப விருத்தி என்றால், இந்த விகல்ப விருத்தி மற்றவர்களுடைய சொல்லிலிருந்து தோன்றுவது. யாராவது ஒன்றை கூறினால் அந்த சப்தத்திலிருந்து உருவாவது. மற்றவர்கள் வந்து நம்மிடம் பேசுகிறார்கள், அவருடைய வார்த்தையிலிருந்து தோன்றுகின்ற விருத்தி, ஒரு பொருளை பார்த்து வருகின்ற விருத்தி அல்ல. ஆகவே இந்த விருத்தியினுடைய தோற்றம் மற்றவர்களுடைய சொல்லிலிருந்து அல்லது சப்தத்திலிருந்து வருவது. பிறகு பார்த்தால் எல்லா எண்ணங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பொருள் இருந்தாக வேண்டும். என் மனதில் ஒரு எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணத்திற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும். நான் இப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கின்றேன்னு சொன்னால் உடனே என்ன கேட்பார்கள், எதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்பார்கள். நான் எதை பற்றியும் இல்லை, ஆனால் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்ல முடியாது. காரணம், ஒவ்வொரு எண்ணத்துக்கும் விஷயம் இருக்க வேண்டும், அதுதான் நியதி. ஆனால் இங்கு விகல்ப விருத்தியில் எண்ணம் இருக்கின்றது, ஆனால் உண்மையிலேயே அதற்கு விஷயமே கிடையாது. விஷயம் இல்லாமல் வெறும் எண்ணம் மட்டும் இருந்தால் அது விகல்ப விருத்தி. அது எப்படின்னு நம்ம உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் பொதுவாக அப்படி வராது. பொதுவாக ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்க வேண்டும். இங்கு விகல்ப விருத்தியில் எண்ணம் மட்டும் இருக்கின்றது, அதற்கு பொருள் கிடையாது. பொருள் இல்லாமல் வெறும் எண்ணம் மட்டும் இருந்தால் அது விகல்ப விருத்தி. பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரு பொருளை பார்த்து தானே எண்ணம் வருது, பொருளே இல்லாமல் எண்ணம் எப்படி வரும் என்றால், அதனால தான் நம்ம முதல்ல பார்த்தோம், இது சப்தத்திலிருந்து வந்தது, மற்றவர்களுடைய சொல்லிலிருந்து தோன்றிய விருத்தி. இனி நம்ம சூத்திரத்தை பார்த்தா நமக்கு புரியும், சப்த ஞான அனுபாதி. சப்த ஞானம்னா சப்தத்திலிருந்து வந்த ஞானம், மற்றவர்களுடைய சொல்லிலிருந்து வந்த ஞானம். அனுபாதி அப்படின்னா அதிலிருந்து தோன்றிய அப்படின்னு அர்த்தம். சப்த விஷய ஞானம், சப்தமே விஷயமாக இருக்கின்றது. அனுபாதினா தோன்றிய, சப்தத்திலிருந்து தோன்றிய ஞானம். சரி, சப்தத்திலிருந்து ஒரு ஞானம் தோன்றுகிறது, அதாவது ஒரு எண்ணம் வருகின்றது. பிறகு அந்த எண்ணத்திற்கு பொருள் இருக்கின்றதா என்றால், அடுத்த சொல் வஸ்து சூன்யக. வஸ்து சூன்யகனா அந்த எண்ணத்திற்கு பொருளே கிடையாது, பொருள் இல்லாத எண்ணம். அந்த எண்ணம் மட்டும் இருக்கு, ஆனால் பொருள் கிடையாது. வஸ்து சூன்யக விகல்பக. இப்போ இது வந்து ஒரு விதமான விருத்தி, ஒரு ஆச்சரியமான பெக்கூலியர் தாட்னு சொல்கிறது. அதாவது பொருளே இல்லாமல் யாரோ ஒருவர் ஒரு சொல்லை சொல்கிறார்கள், அந்த சொல்லிலிருந்து மனசில் ஒரு எண்ணம் வந்து விட்டது, அந்த எண்ணத்திற்கு பொருள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, அதுதான் விகல்ப விருத்தி. இது வந்து ஃபிக்ஷன், இமேஜினேஷன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஃபிக்ஷன்னா ஒரு கற்பனையான எண்ணம், வெறும் கற்பனை தான், மனதில் தான் இருக்கே தவிர வெளியே பொருள் இல்லை. ஒரு பொருளை நினச்சி கற்பனை பண்ணால் அது ஸ்மிருத்தின்னு கடைசி எண்ணத்தில் வந்துடும். ஆனால் இங்கு பொருளே இல்லாமல் நினைக்கின்ற ஒரு எண்ணம் மட்டும். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, ஒருவர் வந்து நம்ம இடத்துல பிசாசு அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறார். பிசாசு கதையெல்லாம் நம்ம படிக்கிறோம், பேய் பிசாசு இதெல்லாம். இப்போ நம்ம பிசாசு பேய் அப்படின்னு கேட்ட உடனே மனதில் ஒரு எண்ணம் வருது. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, உண்மையிலேயே அதுக்கு விஷயமே கிடையாது, நம்மளாக ஒரு கற்பனை பண்ணியிருக்கோம். அல்லது முயல் கொம்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், ஆகாச புஷ்பம் அப்படிங்கிறார். ஆகாச புஷ்பம் அப்படிங்கிறது வெறும் ஒரு கற்பனை, ஒரு வெறும் ஃபிக்ஷன், இமேஜினேஷன் தான், அப்படி ஒரு பொருள் கிடையாது. முயல் கொம்பு அப்படின்னா நம்ம இங்கேயே கொம்பை பார்த்துருக்கோம், முயலை பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். இப்போ முயல் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது, கொம்புக்கு விஷயம் இருக்குது, ஆனால் முயலிடத்தில் இருக்கிற கொம்பு அப்படிங்கிறது வெறும் கற்பனை தான், அப்படி ஒரு பொருள் வெளியே கிடையாது.
அந்த காம்பினேஷனோடு ஒரு பொருள் வெளியே கிடையாது. பிறகு இந்த பேய், பிசாசு இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் என்ன என்றால், வெறும் சொற்கள் தான் நம்ம மனதில் இருக்கே தவிர அதுக்கு வெளியே அர்த்தமே கிடையாது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக அந்த அர்த்தத்தை கற்பனை செய்து வைத்துள்ளார்கள். ஒருவரிடம் போய் பேய் எப்படி இருக்கும், பிசாஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால் அவர் என்ன சொல்ல முடியும், பார்த்துருந்தா தானே சொல்ல முடியும், அப்படி கிடையாது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது, விருத்தி இருக்குது அதுக்கு விஷயம் கிடையாது. இது வந்து உதாகரணம். அதாவது நம்ம வந்து சில விதமான ஒரு கற்பனை செய்து வச்சுருக்கோம், கற்பனையில் தான் இருக்கே தவிர உண்மையிலேயே ஒரு பொருள் கிடையாது, வெறும் எண்ணம் மட்டும் இருக்கின்றது. இதுக்கு பேர் விகல்ப விருத்தி. இப்போ இதில் வந்து ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று சப்த ஜன்யம், மற்றவர்களுடைய சொல்லிலிருந்து இது உருவானது, சப்த பிரமாணத்திலிருந்து வந்தது. அதை பிரமாணம்னு சொல்ல முடியாது, ஒருவருடைய சப்தத்திலிருந்து தோன்றியது. வஸ்து சூன்யக, அந்த எண்ணத்துக்கு பொருள் கிடையாது, அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு பேர் விகல்பம். விகல்பம்னா வெறு டிவிஷன், கான்செப்ட், இமேஜினேஷன், அதெல்லாம் விகல்பம் என்று சொல்வது. இனி நம்ம வேறு உதாரணத்துக்கு வருவோம். அதாவது பரமாத்மாவை பற்றி நம்ம பேசும் பொழுது, பரமாத்மா அல்லது பிரம்மன் வந்து சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்றது. அந்த பிரம்மத்துக்கு புருஷன் அல்லது பிரம்ம அல்லது ஆத்மா அப்படியெல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ஆத்மாவினுடைய சைத்தன்யம் அழிவதில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மனக சைத்தன்யம் அப்படிங்கிற ஒரு பிரயோகத்தை நம்ம பண்ணுறோம். இந்த வார்த்தையில் நம்ம பார்த்தோம்னா ஆத்மாவினுடைய சைத்தன்யம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு வேறொரு வார்த்தையை எடுத்துக்குவோம், ராமனுடைய துணி அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கோவிந்தனுடைய கடிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கோவிந்தனுடைய கடிகாரம், ராமனுடைய துணி இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது, இங்கு ராமனுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது ராமன் ஒரு ஆள், அவனுடைய கடிகாரம் துணி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பொருள் இருக்கு. ஏன்னா இந்த சம்பந்தத்தை வந்து இது சொல்கின்றது, ராமனுடைய துணி, கோவிந்தனுடைய கடிகாரம், கோவிந்தனுடைய புஸ்தகம் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது கோவிந்தனுடையன்னு கோவிந்தன் ஒரு பொருள், பிறகு அவன் எதை வச்சிருக்கான், புஸ்தகம், கடிகாரம், துணி இப்படியெல்லாம் நம்ம புரிந்து கொள்கின்றோம். அப்போது ராமனுடைய, கோவிந்தனுடைய துணி, கடிகாரம்னு சொல்லும் பொழுது ரெண்டு எண்ணம் இருக்குது, ரெண்டு பொருள் இருக்குது, கோவிந்தன் ஒரு எண்ணம், துணி கடிகாரம்னு ஒரு எண்ணம். ஆத்மாவினுடைய சைத்தன்யம்னு சொல்லும் பொழுது அங்கே ரெண்டு பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்றுக்கு சைத்தன்யம்னு ஒன்று வச்சிருக்கு ஆத்மா. இப்போ எப்படி கோவிந்தன்கிறவன் கடிகாரத்தை வச்சுருக்கான், தனக்கு வேறான ஒரு கடிகாரத்தை வச்சுருக்கான், அதே போல் வந்து ராமன்கிறவர் தனக்கு வேறாக ஒரு துணியை வச்சுருக்கார், புஸ்தகத்தை வச்சுருக்கிறது போல, ஆத்மான்னு ஒன்று இருக்குது அது வந்து சைத்தன்யத்தை வச்சுருக்கு அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே அது கிடையாது. காரணம், ஆத்மாதான் சைத்தன்யம், சைத்தன்யந்தான் ஆத்மா. அப்படி இருக்கையில் நம்ம பழக்கத்தில் என்ன பண்ணுறோம், ஆத்மாவினுடைய சைத்தன்யம் அழிவதில்லை அப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆகவே இந்த விகல்ப விருத்தி நம்முடைய விவகாரத்துக்கு பயன்படுகின்றது. விகல்ப விருத்தி தப்பு, அது கூடாதுன்னு நம்ம சொல்லலை, நம்ம அதை பயன்படுத்துகின்றோம். இப்போ விகல்ப விருத்தியும் கூட நம்ம அனுபவத்தில் பயனுடையதாகத்தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் ஆத்மாதான் சைத்தன்யம்னு புரிய வைக்க முடியாத காரணத்தினால நம்ம வந்து ஆத்மாவினுடைய சைத்தன்யம்னு சொல்லி கடைசியில் ஆத்மா வேறு, சைத்தன்யம் வேறு அல்ல அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த விகல்ப விருத்திங்கிறது என்னவென்றால், அத்வைதமாக இருக்கிற இடத்துல துவைதமாக அது காட்டும். இருக்கிறது ஒன்று தான், அங்கே ரெண்டு இருக்கிற மாதிரி காட்டினால் அது விகல்ப விருத்தி. ஏன்னா ரெண்டு எண்ணம் இருக்குது, ஆத்மான்னு ஒரு எண்ணம் என்னமோ மனசுக்குள்ளே இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அதனுடைய சைத்தன்யம், ஆத்மாவிடம் இருக்கின்ற சைத்தன்யம் அழிவதில்லை அப்படி நம்ம கேட்கும் பொழுது நம்ம மனதில் ரெண்டு எண்ணம் வருது. ஆனால் இருக்கிறது அங்கே ஒன்று தான், ஆத்மான்னு என்ன இருக்கோ அதுதான் சைத்தன்யம். அப்படி இந்த விகல்ப விருத்தியானது அபேதமுள்ள இடத்தில் பேதம் இருப்பது போல் காட்டும். அபேதம்னா வேற்றுமை இல்லாத இடத்துல வேற்றுமை இருக்கிற மாதிரி இந்த விகல்ப விருத்தி காட்டும். இங்கே ஆத்மா சைத்தன்யம்னு வேற்றுமை இல்லை, ஆனால் நம்ம நினைக்கும் பொழுது ஆத்மாவினுடைய சைத்தன்யம்,
இப்போ என்னுடைய சைத்தன்யம், என்னுடைய சைத்தன்யம் நான்கிறது சைத்தன்யம் தான் உண்மையிலேயே. அப்படி அபேதமில்லாத இடத்தில் பேதத்தை காட்டுவது விகல்ப விருத்தி. அதே போல இந்த விகல்ப விருத்தி ஆப்போசிட்டாக பண்ணும், வேற்றுமை இருக்கிற இடத்துல வேற்றுமை இன்மையையும் அது காட்டுமா, அது வந்து விகல்ப விருத்தி. ஒரு இடத்துல உண்மையிலேயே வேற்றுமை இருக்குது, ஆனால் இந்த விகல்ப விருத்தி என்ன பண்ணுமா, வேற்றுமை இல்லாததாக காட்டுமா. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்னா, இந்த இடத்தில் ஒரே ஒரு மலர் மட்டும் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மனசில் என்ன ஏற்பட்டு விட்டது, மலர் ஒன்று மட்டும் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம்னா அங்கே நம்ம மனதில் ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு, மலர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு, ஒரு மலர் தான் இருக்குது அப்படி அவர் சொல்லி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மலரினுடைய இதழ்களை எல்லாம் பிச்சு போடுறோம். அப்போ என்ன சொல்லுவோம், பல இதழ்கள் இங்கு இருக்கின்றனன்னு சொல்லுவோம். அப்போது அந்த மலர் வந்து பலதினுடைய சேர்க்கை, ஆனால் நம்ம மனசில் எப்படிப்பட்ட எண்ணம் வந்துடுது, ஏதோ ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி விட்டது. அப்படி விகல்ப விருத்தி என்றால் அபேதமுள்ள இடத்த பேதத்தை காட்டும், பேதமுள்ள இடத்த அபேதத்தை காட்டும். ஆனால் இது வந்து வெறும் மனதில் இருக்கின்ற எண்ணமே தவிர வெளியே அப்படி ஒன்று கிடையாது. வெளியே ஒன்றுமே நடக்காமல் நம்ம வாட்டுக்கு நடந்ததாக நினைச்சோம் அப்படின்னா அது விகல்ப விருத்தி தான். யாருமே நம்ம ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார்கள், நம்ம எதோ சொன்னதாகலாம் நினச்சிட்டோம் அப்படின்னா அது விகல்ப விருத்தி. உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடக்கவில்லை, நாம் நடந்ததாக கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் விகல்ப விருத்தி, விஷயம் இல்லாமல் வெறும் எண்ணம் தான். அப்படி பார்த்தோம்னா நம்ம மனதில் எவ்வளவு நேரம் விகல்ப விருத்தி ஓடி இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அதாவது ஒன்றுமே நடந்திருக்காது, ஒன்றுமே இருக்காது, வெறும் நம்ம கற்பனை தான் ஏதாவது பண்ணிகிட்ருப்போம், அதெல்லாம் விகல்ப விருத்தி. அது வந்து நம்ம சம்ஸ்காரத்திலேருந்து கற்பனை பண்ணியிருப்போம், இல்லை யாராவது சொல்லியிருப்பார். சில பேர் வந்து இல்லாததை நம்மகிட்ட சொல்லி கொண்டு இருப்பார்கள், நடக்காததை சொல்லி கொண்டு இருப்பார்கள். அப்போ நம்ம மனதில் எண்ணம் வந்தாச்சு, அந்த எண்ணம் எப்படி வந்தது, மற்றவர்களுடைய சப்தத்திலிருந்து வந்தது, அது புஸ்தகத்தில் படித்து வந்திருக்கலாம் அல்லது மற்றவர்கள் சொல்லி வந்திருக்கலாம், எப்படியோ எண்ணம் வந்தாச்சு. ஆனால் எண்ணத்துக்குரிய விஷயம் அங்கே அப்படி ஒரு கர்மமோ அப்படி ஒரு பொருளோ அது இல்லாமல் இருந்தால் அது விகல்ப விருத்தி. இப்போ நம்ம வந்து மூன்று விதமான விருத்திகளை பார்த்துட்டோம், பிரமாண விருத்தி சரியான ஞானம், விபர்ய விருத்தி தப்பாக புரிந்து கொள்ளுதல், மூன்றாவது விகல்ப விருத்தி விஷயமே கிடையாது வெறும் எண்ணத்தில் மட்டும் இருக்கின்றது. இனி வந்து நான்காவது விருத்திக்கு செல்ல வேண்டும், அது பத்தாவது சூத்திரத்தில் இருக்கின்றது. இப்போ இந்த சூத்திரத்தை பார்த்து முடித்தோம், சப்த ஞான அனுபாதி, சப்த ஞானத்திலிருந்து உருவான வஸ்து சூன்யக எந்த பொருளும் இல்லாமல் இருக்கின்ற எண்ணம் விகல்பக. இனி நாம் பத்தாவது சூத்திரத்திற்கு செல்லலாம். இந்த பத்தாவது சூத்திரம் அபாவ பிரத்ய ஆலம்பனா விருத்திகி நித்ரா. அபாவ பிரத்ய ஆலம்பனா, அபாவ பிரத்ய ஆலம்பனா விருத்திகி நித்ரா. நித்ரா விருத்திகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. நித்ரா அங்கும் விருத்தி, ஒரு எண்ணம். அது எப்படிப்பட்ட எண்ணமாம், அபாவ பிரத்ய ஆலம்பனா விருத்திகி நித்ரா. அதாவது நாம் உறங்கிக் கொண்டு இருக்கின்றோம், உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பொதுவாக எண்ணமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றும். ஆனால் யோக சாஸ்திரத்திலையும் வேதாந்த சாஸ்திரத்திலையும் நாம் உறங்கும் பொழுதும் கூட நமக்கு ஒரு எண்ணம் இருக்கின்ற, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட நம்ம மனதில் ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணத்துக்கு பேர் நித்ரா விருத்தி. உறங்கும்போது என்ன எண்ணம்னா அது நமக்கு சொல்ல தெரியாது, ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்திருக்கு, அந்த எண்ணத்துக்கு பேர் நித்ரா விருத்தி. அது எப்படி சொல்கிறீர்கள், உறங்கும் பொழுது எண்ணம் இருந்திருக்கின்றது, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தெரியவில்லையேனா, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தெரியாததற்கு காரணம் அந்த இடத்துல அகங்காரமும் ஒடுங்கி விட்டது, அந்த விருத்தியை எடுத்து சொல்கிறதுக்கு. ஆகவே உறங்கும் பொழுது நமக்கு தெரியவில்லை. ஆனால் உறங்கும் பொழுது நித்ரா விருத்தின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னு எப்படி சொல்கிறீர்கள் என்றால், உறங்கி எழுந்தவுடன் நம்ம என்ன சொல்கிறோம், நன்கு உறங்கினேன், சுகமாக உறங்கினேன் என்று நம்ம சொல்கின்றோம், ஒன்றையும் அறியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இங்கே ஒரு நியதியை நம்ம பின்பற்றுகின்றோம். எந்த ஒரு அனுபவத்தை நாம் திருப்பி சொல்ல வேண்டும் என்றால் அதை நாம் அனுபவித்திருக்க வேண்டும். நான் வந்து ரிஷிகேஷை பற்றி இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அங்கே போய் அதை அனுபவிச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அனுபவிக்காத ஒன்றை என்னுடைய அனுபவமாக சொல்ல முடியாது. நாம் உறங்கி எழுந்தவுடன் நாம் உறக்கம் என்ற ஒன்றை அனுபவித்ததனால தான் சொல்கிறோம் நான் உறங்கினேன்னு சொல்லி. ஒரு கால் நம்ம பெட்டில் படுக்க போயிட்டு உறக்கமே வராமல் எழுந்து வர்றோம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம், நாம் வந்து உறங்கினேங்கிற அனுபவத்தை யார்கிட்டையாவது சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் அந்த அனுபவம் இல்லை. அப்படி என்றால் நான் உறங்கினேன் என்று மற்றவர்களிடம் சொல்ல வேண்டுமென்றால் உறக்கம் என்ற ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். பிறகு இனி ஒரு நியதி, எந்த ஒரு அனுபவமும் எண்ணங்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. தாட் இல்லாமல் அனுபவமே நமக்கு நடக்காது. எந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைத்தாலும் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்க எண்ணங்கள் மூலமாகத்தான் வந்தாக வேண்டும். அப்படி என்றால் உறக்கம் என்ற ஒரு அனுபவம் வந்திருக்க ஒரு எண்ணம் இருந்திருக்க வேண்டும். அந்த எண்ணத்திற்கு பெயர் தான் நித்ரா விருத்தி, உறக்க எண்ணம். அது வந்து மிக மிக மென்மையான ஒரு எண்ணம். சரி, அந்த எண்ணத்திற்கு என்ன விஷயம்? நம்ம ஒரு எண்ணம்னு சொன்னால், விருத்தின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறோம் அல்லவா? அதே போல எண்ணத்துக்கு என்ன விருத்தி, எந்த எண்ணத்திற்கு? உறக்கத்தில் இருக்கின்ற எண்ணத்துக்கு என்ன விஷயம், எதை அது கிரகிச்சிருக்கு, அந்த எண்ணத்திற்கான ஆப்ஜெக்ட் என்ன, அந்த கருத்தும் இந்த இடத்தில் பதஞ்சலி கூறுகின்றார். அதாவது என்ன கூறுறார் அப்படின்னா, ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு நன்கு புரிந்துவிடும். நம்ம பொதுவாக இந்த நாட்களில் இங்கே நம்ம வந்துட்ருக்கோம், எல்லாரையும் நம்ம பார்க்குறோம், பல மக்கள் இங்கு இருக்கின்றார்கள். அப்போ நாம் இப்போ நம்முடைய அனுபவம் என்ன? இந்த ஆலயத்தில் பல மனிதர்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ என்ன ஆயிடுது, ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு இங்கு நாம் வருகின்றோம். கோயிலினுடைய தால் நம்மகிட்ட தான் இருக்குது, சாவி நம்மகிட்ட தான் இருக்குது. வந்து திறந்து பார்த்த உடனே இங்கே யாருமே கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு யாருமே வரல, பிறகு 6 மணிக்கு தான் மக்கள் வருகிறார்கள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இங்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது யாருமே இல்லைன்னு சொல்கிறோமே, அப்போ எந்த எண்ணம், அந்த யாரும் இல்லைன்னு ஒரு அனுபவம் வந்ததே, அந்த எண்ணத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் இல்லாமை தான் விஷயம். அங்கே ஒரு ஆள் இல்லையே அதுதான் விஷயம். தூண் இருந்ததுன்னு சொன்னால் தூண் விஷயம், யாருமே இல்லைன்னு சொல்கிறோமே. அப்போ நம்ம மனது அந்த எண்ணம் எதை கிரகிச்சிருக்கு, எந்த மனிதர்களும் இல்லை என்ற இல்லாமையை அது கிரகிச்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் யாரும் இல்லைன்னு. வீட்டில் தூங்கிட்டு இருக்கார் ஒருத்தர், அவர் வந்து காலையில் 5 லிருந்து 6 வரைக்கும் இந்த கோயிலில் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? காரணம் என்ன, இல்லாமையை அவர் கிரகிக்கவில்லை. நம்ம இங்கே வந்து மக்கள் இங்கு இல்லைங்கிறத கிரகிச்சிருக்கோம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு. ஒரு எண்ணம் என்ன பண்ணுன்னா, இருக்கிறதையும் கிரகிக்கும் இல்லாமையையும் கிரகிக்கும். அந்த இருக்கிறத இருக்குன்னு சொல்லும், ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம மனதில் ஒரு எண்ணம் வந்து இல்லைங்கிறதையும் கிரகிக்கும். எப்படி என்றால், கண் வந்து வெளிச்சத்தையும் பார்க்கும் இருளையும் பார்க்கும். சூரியனையும் கண் பார்க்கும், இருளையும் பார்க்கும். ஆனால் சூரியனால் இருளை பார்க்க முடியாது. காரணம் என்ன, அவர் வந்தார்னா இருள் போயிடும். அப்போ சூரியனை விட நம்ம கண் உயர்ந்தது. எப்படி தெரியுமோ, இருளையும் பிரகாசிக்கிறது நம்ம கண், வெளிச்சத்தையும் பிரகாசிக்கிறது நம்முடைய கண். அதே போல் எண்ணம்ங்கிறது, ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளையும் பிரகாசிக்கும், அங்கே பொருள் இல்லை என்றால் இல்லாமையையும் காட்டி கொடுக்கும். இப்போ நித்ரா விருத்திங்கிறது வந்து எந்த விதமான விஷயங்களும் இல்லாத நிலையை அனுபவிக்கின்ற விருத்தி. அந்த விஷயத்தில் சுஷுப்திங்கிற அவஸ்தையில், சுஷுப்திங்கிற அவஸ்தைக்கு நாம் செல்லும் பொழுது இந்திரியங்களெல்லாம் ஒடுங்கிவிட்ட காரணத்தினால் அங்கே எந்த விஷயமும் கிடையாது. சூன்யமான ஒரு பிரபஞ்சம் இருக்கு, அதை ஒரு எண்ணமானது கிரகித்து அனுபவித்து கொண்டிருக்கின்றது. அதுதான் நித்ரா விருத்தி. அதைத்தான் இங்கு கூறுகின்றார்,
அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திகி. அபாவ பிரத்யம் அப்படின்னு சொன்னா ஒன்றுமே இல்லாத நிலை. பிரத்யம்னாலும் என்னம்னு அர்த்தம். அபாவம் அப்படின்னா அங்க ஒன்றுமே இல்லை, என்ன எந்த விஷயம் கிடையாது. நம்ம ஆழ்ந்து தூங்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடையாது. ஆலம்பனான விஷய ஆப்ஜெக்ட். அபாவ பிரத்யம்னா தமக இருள் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அபாவ பிரத்யம்னா அங்க வந்து வெறும் இருள் தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஆலம்பனம்னா அதை பற்றிய விருத்திகி, எண்ணமானது நித்ரா. அபாவ பிரத்யத்தை விஷயமாக கொண்ட விருத்திக்கு நித்ரா என்று பெயர். அதாவது ஜாகிரத அவஸ்தையிலையும் கூட ஏதோ ஒரு அபாவத்தை பற்றி நம்ம சொல்றோம். இங்க மனிதர்கள் இல்லை, அல்லது இப்பொழுது இங்கு யானை இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம மனதில் ஒரு எண்ணம் யானையினுடைய இல்லாமையை கிரகிக்குதல்லவா, அதே போலதான் ஒன்றுமே இல்லை அதை கிரகிப்பதுதான் நித்ரா விருத்திகி. அப்போ கனவு முடிந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்ம போகும் பொழுதும் கூட நம்ம மனதில் எண்ண ஓட்டங்கள் இருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரியுது, எண்ணம் அற்ற மனம் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. நம்ம வந்து பல தவறாக நினச்சிட்டு இருக்கோம், மனோநாசம் பண்ணணும், மனதில் எண்ணமே இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம மனதில் எண்ணமே இல்லாமல் பண்ண முடியாது. காரணம், ஒரு விஷயமும் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த இல்லாமையை மனசு பார்த்துட்டு தான் இருக்கும். ஆகவே இந்த விதேக முக்தி அடைகிற வரைக்கும் நம்முடைய சூக்ஷ்ம சரீரங்களெல்லாம் அந்தந்த தேவதைகளோட போய் அந்த கைவல்யம்ங்கிற நிலையை அடைகிற வரைக்கும் ஒரு ஜீவனுக்கு மனம்னு ஒன்று இருந்தால் அது ஏதாவது ஒரு எண்ணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து யோக சித்த விருத்தி நிரோதங்கிற இடத்துல நிரோதம்னா மனதை அழித்தல், எண்ணங்கள் இல்லாமல் செய்தல்னு அர்த்தம் அல்ல, எண்ணங்களை நெறிப்படுத்துதல், சாத்விகமாக மாற்றுதல் அப்படின்னு பொருள் பார்த்தோம். காரணம் என்ன, பதஞ்சலியே சொல்லியிருக்கார், ஆழ்ந்த உறக்கத்திலையும் கூட நமக்கு விருத்தி இருக்கு, இல்லாமையையும் கூட ஒரு எண்ணமானது கிரகித்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். அபாவ பிரத்யம் ஆலம்பனம் எஸ்ய விருத்தேகே. எந்த விருத்திக்கு அபாவம்ங்கிறது தமம் இருள் ஒன்றுமின்மை அப்படிங்கிறது விஷயமாக இருக்கின்றதோ அந்த விருத்தி தான் நித்ரா விருத்திகி. அப்ப நித்ரா விருத்தி என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் நம்முடைய மனதில் இருக்கின்ற நிலை, அங்கு என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இப்ப இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நித்ரா விருத்தி ஓடிக்கொண்டிருக்க நம்முடைய பதிவு சித்தத்தில் அந்த அனுபவம் பதிஞ்சிருக்கு. எழுந்த உடனே நம்ம அகங்காரம் என்ன பண்ணுது, லேட்டஸ்டாக என்ன ரெக்கார்டாயிருக்குன்னு போய் பார்க்குது. நம்ம மனசுக்குள்ள சித்தத்துக்குள்ள என்ன பதிவாயிருக்குன்னு பார்த்த உடனே கடைசியாக பதிவானது நித்ரா விருத்தி. உடனே அது சொல்லுது, நான் தூங்கி எழுந்தேன். அப்போ நம்ம சித்தத்துக்குள்ள வந்து எல்லா அனுபவங்களும் ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருது. தூங்கி எழுந்த உடனே அகங்காரம் போய் சித்தத்தை பார்க்குது, கடைசியாக என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா இந்த நித்ராவிருத்தி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உடனே நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிறோம், ஓ இப்போ நான் தூங்கி எழுந்துள்ளேன். இந்த தூங்கி எழுந்துள்ளேங்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதுனால, அனுபவம் எண்ணங்கள் மூலமாக தான் வருங்கிறதுனால உறக்கத்தில் எண்ணம் உண்டு. அந்த எண்ணத்திற்கு பேர் நித்ராவிருத்திகி. இத்துடன் நான்கு விதமான எண்ணங்கள். இனி இறுதியாக ஐந்தாவது எண்ணம், அதுக்கு பேர் ஸ்மிருதி. பதினோராவது சூத்திரம். இப்பொழுது பதினோராவது சூத்திரத்தை பார்த்தால், அனுபூத விஷய அசம்பிரமோஷக ஸ்மிருதிகி. அனுபூத விஷய, அனுபூத விஷயன அனுபவிக்கப்பட்ட விஷய, அசம்பிரமோஷக, இதெல்லாம் யோகத்தில் பயன்படுத்துகின்ற சொற்கள். அசம்பிரமோஷக ஸ்மிருதிகி, இது மிக சுலபமானது. நம்முடைய மெம்மரி, ஸ்மிருதி, ரிமெம்பரன்ஸ், எண்ணி பார்த்தல். இப்போ நமக்கு ஒரு அனுபவம் நடந்திருக்கு, அந்த அனுபவத்தை நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த எண்ண ஸ்மிருதி, நினைவு எண்ணங்கள், அதெல்லாம் ஸ்மிருதி என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம வந்து நேரடியாக வகுப்பை கேட்டுட்ருக்கோம். இது வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்திலிருந்து வந்திருக்கு. இதை வந்து பிரமாண விருத்தி முதல் டைப். நம்ம வீட்டுக்கு போன உடனே இந்த வகுப்பை பற்றி நினைக்கிறோம், என்னென்ன கருத்து இன்னைக்கு கேட்டோம்னு.
அது ஸ்மிருதி ஆகின்றது. எந்த ஒரு அனுபவத்தையும் அந்த பொருள் இல்லாமல் நாம் நினைவு கொண்டால் அந்த நினைவு எண்ணங்கள் எல்லாம் ஸ்மிருதி என்று சொல்லப்படுகின்றது. இதில் வந்து பதஞ்சலி எப்படி சொல்கின்றார், நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் வருகின்றது, எல்லா அனுபவங்களும் ஸ்மிருதியில் இருக்கான்னா கிடையாது. இப்போ நீங்கள் வந்து வீட்டிலிருந்து இந்த இடத்துக்கு வரும்போது எதையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்கன்னா நம்மளால் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? யாரையெல்லாம் பார்த்தோம், எவ்வளவு சைக்கிள் வந்தது, எத்தனை மனிதர்களை சந்தித்தோம் அப்படின்னு. அதே சமயத்தில் அந்த அனுபவமெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? நம்ம எல்லாத்தையும் பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணி எத்தனையோ பேர்த்த எத்தனையோ பொருள்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் எல்லாமே ஸ்மிருதியாக போய் நிற்கிறது இல்லை, சிலது தான் மனசில் பட்டிருக்கு. அப்போது ஸ்மிருதி அப்படின்னா எல்லா அனுபவங்களும் சித்தத்தில் போய் பதியணுங்கிற அவசியம் இல்லை. அது என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்டு வந்து ஒரு பெரிய மெக்கானிசம், உடனே படிஞ்சு உடனே எரைஸ் ஆயிருது. ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீர்கள் அது ஞாபகத்துக்கு இருக்கும். அது ஏன் ஞாபகத்துக்கு இருக்கணும் அப்படின்னா, காலையில் நம்ம வந்து 8 மணிக்கு ஏதாவது சாப்பிட்றோம், 8:30 மறந்துட்டோம்னு வச்சுக்கோமே, மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். காரணம் என்ன, நம்ம தான் மறந்துட்டோமே சாப்பிட்டதை. ஆனால் அதே இது 20 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம்னா மறந்துடுறோம். காரணம் என்ன, அது பரவாயில்லை. அப்போது பகவானே எப்படி வச்சுருக்காரு, ஆட்டோமேட்டிக் எரேசர் வச்சுருக்கார். ஏன்னா இல்லைன்னா ஸ்மிருதியில் ரொம்ப லோட் ஆயிரும், எத்தனையோ அனுபவங்கள் சிலதெல்லாம் மறந்துடும், சிலதெல்லாம் ஸ்மிருதிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம டிராஃபிக்கை கிராஸ் பண்ணும்போது டிராஃபிக்கில் போகும்போது எத்தனையோ வருது, உடனே அந்த நேரத்துக்கு தேவைப்படுது, சில செகண்டு தான் தேவைப்படுது அந்த ஸ்மிருதி, அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்துடுறோம். அதையே ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் இன்னொரு வெஹிக்கிள் வந்துடும், அதை வைக்கிறதுக்கு ஞாபகம் இருக்காது, இடம் இருக்காது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்மிருதி அப்படிங்கிறது எல்லா அனுபவங்களுமே ரெஜிஸ்டர் ஆகுறதில்ல, சிலதெல்லாம் பட்ட உடனே போயிடுது, சிலது தான் சம்ஸ்காரமாக உள்ளே தங்குகின்றது. அப்போ பதஞ்சலி என்ன லட்சணம் சொல்கிறார், அனுபவிக்கப்பட்ட அனுபவத்தில் எந்த எண்ணங்கள் நாசமாகாமல் பதிவாகி இருக்கின்றதோ அதுதான் ஸ்மிருதிங்கிறார். அதைத்தான் நம்ம ரீகலெக்ட் பண்ண முடியும், அதைத்தான் மீண்டும் நம்ம மனதிலிருந்து எடுக்க முடியும், அதை கூறுகின்றார். இப்போ இப்பொழுது சூத்திரத்திற்குள் சென்றால், அனுபூத விஷய, அனுபூத விஷயம்னா அனுபவிக்கப்பட்ட விஷயம் இருக்கு, அந்த அனுபவிக்கப்பட்ட விஷயம் எல்லாமே மனதுக்குள்ளே தங்கறதில்லை, அந்த அனுபவிக்கப்பட்ட விஷயத்தினுடைய சம்ஸ்காரம் எது அழியாமல் மனசில் தங்கியிருக்கோ அதுதான் ஸ்மிருதிங்கிறார். அதை விளக்கிற சொல்லு தான் அடுத்த சொல், அசம்பிரமோஷக. அசம்பிரமோஷகனா நாசமின்மையான எண்ணம், அழியாத எண்ணம். சம்பிரமோஷகனா அழிவுன்னு அர்த்தம், அசம்பிரமோஷகனா அழியாத, அழியாத எண்ணம் ஸ்மிருதிகி. நெஞ்சம் மறப்பதில்லைன்னு சொல்கிறோமல்ல, அது கொஞ்சம் மறக்காதது. சில அனுபவங்கள் சில பேர்த்து விட பழகுனது, சில விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே போகிறதில்லை, நெஞ்சம் வந்து மறக்காமல் இருக்கு, அழியாமல் இருக்கின்றது, அழியாத எண்ணங்கள் அதெல்லாம் தான் ஸ்மிருதின்னு சொல்கிறார். இப்போ அனுபூத விஷயஸ்ய, அனுபூதமான அனுபவிக்கப்பட்ட விஷயத்தினுடைய அசம்பிரமோஷக அப்படின்னா நாசமின்மையை உடையதான எண்ணம், அழியாத எண்ணம், அதுதான் ஸ்மிருதிகி, ஸ்மிருதி என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரத்யக்ஷ பிரமாணத்தில் ஸ்தூல விஷயத்தை அனுபவிக்கிறோம், ஸ்மிருதியில் வந்து சூக்ஷ்மமான விஷயம் வாசனாமய பிரபஞ்சம். ஏன்னா ஸ்மிருதியில் வந்து அந்த நேரத்தில் பொருள் இல்லை, நம்மளாக நினச்சிக்கிறோம், அனுபவிக்கப்பட்ட விஷயத்தை நாம் நினைத்து கொள்கின்றோம். இப்போ இதுவரை இந்த 11வது சூத்திரத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யோகக சித்தவிருத்தி நிரோதகங்கிற ஒரு மூலமான 2வது சூத்திரத்தில் சித்த விருத்தியை பற்றி பார்த்து விட்டோம். யோகம் என்பது மனதிலுள்ள எண்ணங்களை நிரோதம் செய்தல், நெறிப்படுத்துதல்ங்கிற இடத்துல மனதில் ஓடுகின்ற எத்தனை விதமான எண்ணங்கள் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டோம். எத்தனை விதமான எண்ணங்கள் இருக்குன்னா 5 விதமான எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லி பதஞ்சலி பிரிச்சிருக்கார். அதாவது முதல்ல பிரமாண எண்ணம், பிரமாண விருத்தி, நம்ம வந்து பிரமாணத்தை பயன்படுத்துறதுனால வர்ற சரியான அறிவு. 2வது விபர்யய விருத்தி, பிரமாணத்தை ஏதோ விதமாக தப்பு அங்கே நடக்கும் பொழுது பொருள் ஒன்று இருக்க
அதை பார்த்து வேற எதையாவது நம்ம நினைச்சுக்கிறோம், தவறான ஞானம், அது விபர்ய விருத்தி. மூன்றாவது விகல்ப விருத்தி, வெறும் சப்தத்தில் மட்டும் தோன்றியிருக்கு, அங்கே பொருளே கிடையாது, அது விகல்ப விருத்தி. நான்காவது நித்ரா, உறக்கத்தில் இருக்கின்ற எண்ணம். ஐந்தாவது ஸ்மிருதி, அனுபவிக்கப்பட்ட பதிவுகள், சித்தத்திலிருந்து வருகின்ற எண்ணம், வாசனையிலிருந்து வருகின்ற எண்ணங்கள் என்று எல்லா எண்ணங்களும் மனதில் தோன்றுகின்ற அனைத்து விருத்திகளிலும் இந்த ஐந்துக்குள் ஒடுக்கப்பட்டு விட்டது. இனி பதஞ்சலி என்ன சொல்லி ஆகணும், யோக சித்தவிருத்தி நிரோதகங்கிறதையே மனசில் வச்சுட்டு அவர் செல்லும் பொழுது, யோகம் என்பது சித்தத்தில் உள்ள விருத்தியை நிரோதம் செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ சித்தத்தில் உள்ள விருத்தியை பற்றி சொல்லிட்டார், இனி அடுத்தது என்ன சொல்லி ஆகணும், நிரோதம்னா என்ன, அந்த நிரோதம் எப்படி செய்தல், சித்தத்தில் உள்ள இப்படிப்பட்ட ஐந்து விதமான எண்ணங்களை எப்படி நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஆக வேண்டும். இப்போ மனதில் இருக்கிற எண்ணங்களை பிரித்து காட்டிட்டார், இனி இப்படிப்பட்ட எண்ணங்களை எப்படி நிரோதம் செய்தல் என்று நிரோதத்தினுடைய விளக்கம், நிரோத உபாயத்தை அடுத்த சூத்திரத்தில் சொல்கின்றார். பனிரெண்டாவது சூத்திரம் வந்து நிரோத உபாயம், மனதில் உள்ள எண்ணங்களை எப்படி நெறிப்படுத்துதல், நம்ம மனதை வந்து பண்படுத்த உபாயம் என்ன, இதுதான் முக்கியம். இனி பார்க்க போகிற சில சூத்திரங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான இடம். இப்பொழுது பனிரெண்டாவது சூத்திரத்திற்கு சென்றால், அபியாச வைராக்யாபியாம் தன்னிரோதக, அபியாச வைராக்யாபியாம், அபியாச வைராக்யாபியாம் தன்னிரோதக. தன்னிரோதக என்றால் அதனுடைய ஒழுங்குபாடு. இங்கே தத் அப்படிங்கிறது முன் சொன்ன எண்ணங்கள், விருத்தி, விருத்தி நாம் நிரோதக. நிரோதகங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம், செம்மைப்படுத்துதல், நெறிப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், அமைதிப்படுத்துதல், முறைப்படுத்துதல், பண்படுத்துதல். எது அல்லங்கிறத முக்கியம், அழித்தல் அல்ல, ஒடுக்குதல் அல்ல. அதாவது நிரோதம்ங்கிறது மனதையோ எண்ணத்தையோ அழித்து விடுறதெல்லாம் அழிக்க முடியாது. தூங்க போனாலும் கூட அங்கே ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்குன்னு பார்த்துட்டோம். இனி இந்த நிரோதம் எப்படி செய்தல், மனதில் உள்ள எண்ணங்களை எப்படி நெறிப்படுத்துதல், எப்படி ஒழுங்குபடுத்துதல், மனதில் உள்ள எண்ணங்களை நிரோதம் செய்ய உபாயம் என்ன, இங்கே பதஞ்சலி கொடுக்கிறார் ரெண்டு உபாயம். ஒன்று அபியாசம், இனி ஒன்று வைராக்கியம். அபியாச வைராக்யாபியாம் தன்னிரோதக, அபியாசத்தாலும் வைராக்கியத்தினாலும் மனதை செம்மைப்படுத்த வேண்டும், மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும். இதுதான் இவருடைய சூத்திரம். அபியாச வைராக்கியம் என்ற இரண்டு சாதனைகள் மூலம் நம்முடைய மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும். இப்போ மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் எத்தனை விதம்னு படிச்சுட்டோம். மனதில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் நெறிப்படுத்துறது தான் யோகம்னு தெரிஞ்சு போச்சு. சரி, என்ன பண்ணுனா நெறியாகும், என்ன பண்ணுனா மனதில் இருக்கிற எண்ண ஓட்டங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்த முடியும், அதற்கு உபாயம், அதுதான் இங்கு அபியாசம் வைராக்கியம். இந்த இரண்டு உபாயத்தையும் பகவான் கீதையில் பயன்படுத்தி உள்ளார். எந்த இடத்தில், ஆறாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்குறான், மனதை வந்து நான் கட்டுப்படுத்த முடியலையே, மனதை பிடிக்க முடியல, வாயுவை பிடிக்கிற மாதிரி, காற்றை பிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது, அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அபியாசேனது கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதேன்னு சொல்லி பகவான் அபியாசத்தாலும் வைராகியத்தினாலும் மனதை நாம் பிடிக்க முடியும், கிரஹ்யதே, மனதை ஒழுங்குபடுத்தலான்னு பகவான் அங்கு சொல்லியுள்ளார். இப்போ அந்த கருத்து தான் இங்கு வருகின்றது. இப்போ பதஞ்சலியும் அதையே சொல்கிறார். இதில் யார் முன்ன வந்தாங்களோ, பகவான் முன்ன வந்து சொன்னாரோ, பதஞ்சலி முன்ன வந்து சொன்னாரோ, அதாவது ரெண்டு ஒரே கருத்து. பகவான் வந்து அர்ஜுனனுக்கு மனதை ஒழுங்குபடுத்த என்ன உபாயங்கிற இடத்துல அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் சொன்னார். அதே கருத்து தான் இங்கு நமக்கு கிடைக்கின்றது. அபியாச வைராக்யாபியாம் தன் நிரோதக, அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும்
மனதை நிரோதம் செய்ய வேண்டும். இனி வந்து அடுத்த சந்தேகம் என்ன வரும், அபியாசம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன, அந்த வைராக்கியத்துக்கு உபாயம் என்ன, எப்படி அபியாசம் பண்ண வேண்டும், இந்த சந்தேகமெல்லாம் நமக்கு வரப்போகின்றது. ஆகவே அடுத்த சூத்திரங்களில் பதஞ்சலி என்ன பண்ண போறார், அபியாசத்துக்கு லட்சணம் கொடுக்க போறார், இதுதான் அபியாசம்னு விளக்கப் போகின்றார். அபியாசம்ங்கிற சொல்லை விளக்கப் போறார், பிறகு வைராக்கியம்ங்கிற சொல்லையும் விளக்கப் போறார், வைராக்கியத்துக்கு லட்சணம் கொடுக்க போறார், என்னென்ன விதமான வைராக்கியங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்ல போறார், அந்த வைராக்கியத்தை அடையிறதுக்கு உபாயத்தை சொல்லுவார், அபியாசம் எப்படி பண்ணணும், அது ஒரு சந்தேகம் வந்துடும், அபியாசம் பண்ணணும்னு சொல்லியாச்சு, அதை எப்படி பண்ணணும், அதற்கெல்லாம் உபாயத்தை கொடுக்க போகின்றார். இப்போ இவ்விதம் அவர் வந்து விரிக்க போகின்றார். இப்போ அபியாசத்தினாலேயும் வைராகியத்தினாலேயும் நிரோதம்னு சொன்னவர் அபியாசம் வைராகியத்தை எல்லாம் விளக்கப் போகின்றார். அந்த விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம், அபியாசம்னா என்ன, வைராகியம்னா என்னன்னு சுருக்கமாக இங்கே பார்க்கின்றோம். காரணம் பதஞ்சலியே இதை விளக்க போகிறார், அபியாசம்னா என்னன்னு விளக்க போகிறார், அந்த விளக்கத்தை அங்கே தான் நம்ம பார்ப்போம். வைராக்கியம்னா என்னங்கிறத பதஞ்சலியை விளக்கப் போகின்றார், அங்கு நம்ம விஸ்தாரமாக பார்க்கலாம். இங்கே வந்து மிக சுருக்கமாக அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம், அபியாசம்னா என்ன அர்த்தம், வைராக்கியம்னா என்ன அர்த்தம்ங்கிறத மட்டும் இங்கு பார்க்கின்றோம். அதாவது விளக்க ஆசிரியர் இங்கெல்லாம் மிக அழகாக விளக்கம் எழுதுகிறார்கள். நம்முடைய சித்தம்ங்கிற நதியானது ரெண்டு விதத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றதா, சித்த நதி இரண்டு விதமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றதாம். அதாவது என்ன ஓட்டங்கள், ரெண்டு விதமாக ஓடுதான். ஒரு விதமான ஓட்டம் வந்து விவேக விஷயா அப்படின்னு சொல்கிறார். விவேக விஷயா அப்படின்னா விவேகத்துடன், விவேகத்தை விஷயமாக கொண்டு எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அறிவுபூர்வமான வாழ்க்கை, அறிவுபூர்வமான சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா விவேக விஷயமாக நம்முடைய சித்தம் ஓடிக்கொண்டு இருக்கு. ஏன்னா நம்ம பதஞ்சலி சொல்கிறதெல்லாம் கேட்டு சிந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய சித்த ஓட்டம் எப்படி ஓடிட்டுருக்குன்னா விவேக விஷயா, விவேகத்தை விஷயமாக கொண்டு ஓடிக்கொண்டிருப்பது ஒரு விதமான சித்த விருத்தி, சித்தத்தினுடைய ஓட்டம். இனி ஒன்று இரண்டாவது விஷய விஷயா அப்படின்னு சொல்கிறார். விஷய விஷயா அப்படின்னா விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பது. இப்போ இந்த நேரத்தில் டிவியில் ஏதாவது சேனல் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்குவோமே, என்ன ஓடுது அப்படின்னா, அல்லது பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தோன்னு வச்சுக்குவோமே, அப்போது டெலிவிஷனில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்போம், அல்லது சாப்பிட்ருக்கோம், வேறு ஏதாவது ஒரு போகத்தில் இருக்கோம், போகத்தை மையமாக கொண்டு நம்முடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருப்பது, அந்த போகத்துக்காக உழைப்பது, போகத்துக்காக சிந்திப்பது, போகத்துக்காக திட்டமிடுதல், அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது விஷய விஷயா. அப்படி இப்போ வந்து வெளி விஷயத்தில் ஓடிக்கொண்டிருப்பது, உள் விஷயத்தில் ஓடிக்கொண்டிருப்பதுன்னு ரெண்டாக பிரிச்சிடும். இப்போ இந்த விவேக விஷயாவை பற்றி சொல்லும் பொழுது அந்தர்முகா மங்களாய பவதி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். விவேகத்தை விஷயமாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற எண்ணமானது அந்தர்முகம், அது வெளியே கிடையாது, அது நமக்குள்ளேயே தான் இருக்குது. நீர்னா ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுருப்போம், அவ்வளவுதான், அந்த புஸ்தகத்தில் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயத்தை சிந்திச்சுட்டு இருப்போம். அந்தர்முகம், பிறகு அந்த ஓட்டம் நம்ம எங்கே கொண்டு போய் விடுதான். இப்போ இந்த விளக்காசிரியர் என்ன சொல்கிறார், நம்ம வந்து ஒரு பெரிய நதியில் போயிட்டுருக்கோம், அந்த நதியில் எப்படி போயிட்டுருக்கோம்னா படகுகளுக்கு வந்து போயிட்டுருக்கோம், நதியில் விழுந்து போகலை, விழுந்து போனால் எங்காவது போய் சேர்ந்துருவோம். ஒரு ஓடிக்கொண்டிருக்கின்ற நதியில் ஒரு படகில் அமர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த படகு இரண்டு விதமான படகு, ஒன்று விவேக படகு, ஒன்று விஷய படகு. அந்த விவேகத்தில் அமர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் அது மங்களத்தில் கொண்டு போய் நம்மையே விடுமா, நல்லதில் கொண்டு போய் நம்மை விடும், கரையை கொண்டு போய் சேர்த்துன்னு அர்த்தம். விஷயங்கிற படகுகள் அமர்ந்து கொண்டு போனோம்னா அது பகிர்முகா சம்சாராய வகதி, அது பகிர்முகமான படகு சம்சாரத்தில் துயரத்தில் கொண்டு போய் நம்மைய விடும். அப்படி இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகின்றது, நம்முடைய எண்ண ஓட்டங்களை இப்போ ரெண்டாக பிரிச்சிடறோம், விவேகத்தை முன்னிட்டு நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதாவது நம்முடைய உயர்வுக்கான எண்ணங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், அது அந்தர்முகம், நமக்கு இறுதியில் நன்மையை கொடுப்பது.
இனி ஒன்று இன்பத்திற்கான, அதாவது விஷயத்திற்கான விஷயத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், அது நமக்கு துயரத்தை கொடுப்பது, சம்சாரத்தில் வீழ்த்து விடுவது, பகிர்முகமாக இருப்பது. அப்போ நம்முடைய எண்ண ஓட்டங்கள் அந்தர்முகமாக பகிர்முகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சரி, இதற்கு இந்த சூத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்னா, வைராக்கியமானது பகிர்முகமாக இருப்பதை அந்தர்முகம் ஆக்க உதவி செய்கின்றது. வைராகியம் நமக்கு கிடைச்சா விஷய விஷயாவிலிருந்து பகிர்முகத்திலிருந்து அந்தர்முகத்திற்கு வருகின்றோம். ஏன்னா எப்பொழுதுமே வெளியே பார்த்துட்டு இருக்கோம், வெளியே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னன்னா விஷயங்களில் இருக்கின்ற ஈர்ப்பு, ஒவ்வொரு பொருளும் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுது, ஒரு சாக்லேட்டே உருவாகும் பொழுது அந்த சாக்லேட்டுக்கு வந்து 2 ரூபா தான் இருக்கும் செலவு, அதுக்கு ரேப்பர் இருக்கே அது 3 ரூபா இருக்கும். காரணம் என்ன, குழந்தைகளை வந்து அந்த அட்டை இருக்கே அந்த மேலே இருக்கிற ரேப்பர், அதாவது காகிதம், அதுதான் அட்ராக்ட் பண்ணும். அப்படி ஒவ்வொரு பொருளும் நம்மை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ள அந்த அளவுக்கு சுகத்தை கொடுக்கற அளவுக்கு சக்தி இருக்கா இல்லையாங்கிறத விட அது நம்மை ஈர்ப்பதற்காகவே இருக்கு. அப்போ விஷய விஷயமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் வெளிமுகமாகவே நம்மை அலைய வைத்து கொண்டு இருக்கின்றது. இங்கே வைராக்கியம் என்ற சாதனை பகிர்முகத்திலிருந்து நம்மை அந்தர்முகமாக்குகின்றது. அது ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு என்ன ஆகிடுது, ஒருவருக்கு வைராக்கியம் கிடைச்சிடுதுன்னு வச்சுக்குவோமே, அவர் என்ன பண்ணுவார், வெளி விஷயங்களிலிருந்து தனக்குள்ளே வந்துடுவார். ஆனால் அங்கே ரெண்டாவது ஒரு பிரச்சனை இருக்குது. முன்னையாவது வெளியே சந்தோஷமாக ஓடிட்டுருந்தார், அது தெரியல அவருக்கு, வெளி விஷயம் வேண்டாம் அப்படின்னு உள்ளே வந்த உடனே உள்ளேயும் உட்கார முடியல. காரணம் என்ன, உள்ளே ஒரே சஞ்சலமாக இருந்துட்டுருக்கு. முன்னே வந்து வெளியே ஓடிட்டுருந்தார், இனி வெளியே வேண்டாம், வெளி உலகமெல்லாம் அனர்த்தம், யாராவது இடம் பேசுனா விவகாரம் பண்ணால் கஷ்டம்னு சொல்லி ரூம்குள்ளே போய் லாக் பண்ணி உட்கார்ந்தோம்னா உள்ளே உட்கார முடியல. வெளியே போகலான்னா வெளியும் வர முடியல. வெளியும் வந்து எது மாதிரி இருக்குது, புளி மாதிரி ஆட்கள் இருக்காங்க, போக முடியல. உள்ளே உட்காரலான்னா உள்ளேயும் இருக்க முடியல. அப்போ அந்தர்முகத்துக்கு வந்தால் அந்தரில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணுமே. அப்படி நமக்குள்ள ஒரு சாந்தியை கொடுப்பது அபியாசம், அது இரண்டாவது சாதனை. அப்போ வைராக்கியம்ங்கிறது வெளியே இருந்து நம்மகிட்ட நம்மைய கொண்டு வந்து கொடுக்கும். நம்மகிட்ட நம்ம வந்தாச்சு, ஆனால் நம்மகிட்டே இருக்க முடியலையேன்னா அடுத்தது அபியாசத்தினால். அபியாசம்னு என்ன, ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியினால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரசாந்தமாக உள்ளே இருக்க முடியும். அப்போது நமக்குள்ளேயே நம்மைய சாந்திப்படுத்துறது அபியாசம். நமக்குள்ளே நம்ம சாந்திப்படுத்தணும்னா முதல்ல நம்ம நம்மகிட்ட இருக்கணுமே, நம்ம தான் வெளியே இருந்துட்டுருக்கிறோமேனா. வெளியே இருந்து நம்மைய கொண்டு வந்து கொடுக்கறது வந்து வைராக்கியம். அப்போ வைராக்கியம் வந்து பகிர்முகமாக இருக்கின்ற நம்மை அந்தர்முகமாக்கும், அபியாசம் அந்தர்முகமாக இருக்கின்ற நம்மை ஒரு சாந்த சொரூப்பியாக மாற்றும். நமக்குள்ளேயே இருந்து பழக முடியும் அபியாசத்தில். வைராக்கியம்ங்கிறது வெளியிருந்து நம்மை நம்மிடம் அழைத்து வருகின்ற சாதனை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நம்மகிட்ட கிடையாது. நம்ம சொல்கிறோம், யாரோ ஒன்று ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன், பர்சல் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சி வச்சுன்னு சொல்லுவோம். ஒரு உண்மையை நம்ம தெரியல, நம்மளே மார்க்கெட்டில் நம்ம தொலைச்சிட்டு வந்திருக்கோம். காரணம் என்ன, வீட்டில் வரும்போது மார்க்கெட்டில் என்னென்ன பொருளை பார்த்தோமோ அதில் தானே மனசு இருக்குது. ஆகவே நம்மையே நம்ம தொலைச்சிட்டோம், வெளியே தொலைச்சிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மனசு இருக்கும் பொழுது அங்கங்கள்லாம் நம்மையை நம்ம தொலைச்சிட்டு வந்திருக்கோம். அதை கண்டுபிடிச்சு நம்மகிட்ட கொடுக்கறது வைராக்கியமாக. கொடுத்தாச்சு, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதை செம்மைப்படுத்தி நம்மிடத்திலேயே நம்மை வந்து சந்தோஷமாக வச்சு பழகிறது தான் அபியாசம். இதில் ரெண்டு முக்கியம். நம்மகிட்ட வந்துட்டு பிறகு மீண்டும் நம்மை விட்டு ஓடிடும். நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் தான் வைராக்கியம் உதவி பண்ணும். அதுக்கு மேலே நம்ம அபியாசம் பண்ணி அதை நம்மை காப்பாற்றிக்கணும். கொஞ்சம் வைராக்கியம் இருந்து நம்மகிட்ட நம்ம வந்துடுவோம், அபியாசம் பண்ணலை அப்படின்னா மீண்டும் ஓடிடுவோம், எங்கள் விஷயத்துக்கு வெளியே ஓடி விடுவோம். அப்போ வைராக்கியம் என்பது வெளி விஷயங்களிலிருந்து நம்மை திருப்புதல், அபியாசம் என்பது நமக்குள்ளேயே நாம் இருந்து பழகுதல்.
இனி அபியாசங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்றால் பயிற்சி, பிராக்டிஸ், புன புனக மீண்டும் மீண்டும் சாதன அனுஷ்டானம், புனப்புன சாதன அனுஷ்டானம் அபியாசக. இப்போ நம்ம அபியாசத்துக்கான அர்த்தத்தை தான் பார்க்குறோம், விளக்கம் அடுத்த சூத்திரங்களில் பார்க்க போகிறோம். அபியாசம் என்றால் சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்தல். இங்கே அபியாசங்கிறதுல வந்து மீண்டும் மீண்டும்ங்கிறது தான் முக்கியத்துவம் இருக்கு. ஒருவர் சொன்னார், தியானம் பண்ணால் மனது நல்லா இருக்கும். சரி, நான் பண்ணிட்டேனே, நேற்று ஒரு நாள் பண்ணி முடிச்சிட்டேனேன்னு சொல்லிடக்கூடாது. அது ஒரு நாள் பண்ணி முடிக்கிற விஷயம் அல்ல, மீண்டும் மீண்டும் அபியாசம்னு சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் சாதனைகளில் ஈடுபடுதல். அது என்ன சாதனையில் ஈடுபடுதல், எப்படிப்பட்டவனாக அல்லது எப்படி ஈடுபடுதல், அந்த விளக்கமெல்லாம் நம்ம அபியாசத்தினுடைய லட்சணத்தில் பார்க்க போகிறோம். இனி வந்து வைராக்கியம்ங்கிறது என்ன செய்யுதுன்னு பார்த்தோம், அபியாசம் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம். இனி ஒரு விளக்காசிரியர் வேறொரு விதத்தில் கூறுகின்றார், நம்முடைய மனமானது ரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் தான் தாக்கப்படுகின்றது. ஏன்னா சத்துவ குணத்தில் இருந்துட்டோம்னா கஷ்டம் கிடையாது. அப்போ சத்துவ குணமாக மனதை மாத்துறது தான் நிரோதகங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் பார்த்தோம். யோகக சித்த விருத்தி நிரோதகங்கிற இடத்துல ரஜஸ்தமோ விருத்தியிலிருந்து சாத்விகமாக மாத்துறதுன்னு பார்த்தோம். இந்த வைராக்கியம் என்ன செய்யுமா, ரஜோகுணத்திலிருந்து வர்ற விக்ஷேபத்திலிருந்து நம்மை காக்கின்றது. இந்த வைராக்கியம் இல்லாதனால தான் மனசு விக்ஷேபமாக எதையதையோ நினச்சிட்ருக்கு. இந்த விக்ஷேபம் மனதில் வர்றதுக்கு காரணம் என்ன, விக்ஷேபம்னா எதையதையோ மனது நினைத்து கொண்டே இருக்கின்றது, ஏதோ பொருள் அல்லது ஏதோ மனிதர்களை நினச்சிட்டே இருக்கு. இந்த விக்ஷேபத்துக்கு காரணம் ரஜோகுணம். இந்த ரஜோகுணத்திலிருந்து வர்ற விக்ஷேபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் அதற்கு உதவுகின்ற சாதனம் வைராக்கியம். அப்போ வைராக்கியம் என்ன பண்ணுது, ரஜோகுணத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றது, விக்ஷேபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவர் விக்ஷேபத்திலேயே இருப்பார், எதையாவது உழைப்பிட்டு பண்ணிட்டு இருப்பார். விக்ஷேபத்துக்கு ஆளே கிடைக்கல, வீட்டில் பிரகடம் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுவார்னு போய் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பார். அப்போது இந்த ரெண்டு தான் பண்ணுவார், ஒன்றா விக்ஷேபம் இல்லை அப்படின்னா லயம், உறங்கி கொண்டிருப்பது அல்லது சோம்பலாக இருக்கிறது. அப்படி மனது ஆக்டிவாக இல்லாமல், மனதிற்கு ஒரு பொறுப்பும் இல்லாமல் ஒரு செயலும் இல்லாமல் நம்மிடத்துக்கு வரும் பொழுது இயற்கையாக மனது என்ன பண்ணிடுது, லயத்துக்கு சென்று விடுகிறது. அது நம்ம தியானத்தில் பார்க்கலாம். நம்ம தியானத்திற்காக ஏற்பாடெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணிகிட்ருப்போம், அந்த நேரத்தில் தூக்கங்கிறதே நமக்கு இருக்காது. அதாவது பெட்ஷீட்டை விரிக்கிறது, டோரை க்ளோஸ் பண்ணுறது, நாலு பேர்த்திட்ட போய் சொல்கிறது நான் தியானம் பண்ணுறேன் யாரும் வராதிங்க, இப்படியெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்ருப்போம், அந்த நேரத்தில் தூக்கமே நமக்கு வராது. தியானம்னு உட்கார்ந்து ஆரம்பித்து ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஏதோ ஸ்லீப்பிங் டோஸ் போட்ட மாதிரி உடனே தூக்கத்துக்கு நம்ம போயிடுறோம். ஏன் என்றால் நம்ம மனது விக்ஷேபத்தில் இருக்கும். அந்த விக்ஷேபமெல்லாம் போய் டோரையெல்லாம் க்ளோஸ் பண்ணி கண்ணை க்ளோஸ் பண்ணி அமைதிக்கு கொண்டு வந்த உடனே லயத்துக்கு சென்று விடுகிறது, தமசுக்கு சென்று விடுகிறது. அந்த தமோ குணத்திலிருந்து நம்மை மீள அபியாசம் என்கின்ற சாதனை பயன்படுகிறது. அப்போ அபியாசம் வருகின்றது. அப்போ வைராக்கியம் வந்து விக்ஷேபத்திலிருந்து ரஜோகுணத்திலிருந்து காப்பாற்றுகின்றது, அபியாசம் வந்து லயம் அல்லது சோம்பல் ஆலசியம் அல்லது கவனக்குறைவு போன்ற தமோ குணத்தினுடைய விளைவிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றது. இதெல்லாம் நமக்கு ஏன் அவசியம் அப்படின்னா, நிரோதம் அப்படிங்கிறது நம்முடைய மனதை சாத்விகமாக வச்சிருக்கிறது. நம்ம சாத்விகமாக வச்சிருக்கணும் அப்படின்னா ரஜோகுணத்தினுடைய தூண்டுதலிலிருந்தும் தமோ குணத்தினுடைய தூண்டுதலிலிருந்தும் விடுதலை அடையணும். அப்போ ரஜோகுணத்திலிருந்து விடுதலை அடைய உபாயம் என்ன, அதை சொல்லியிருக்கார் இங்கு பதஞ்சலி, வைராக்கியத்தினால். தமோ குணத்தினுடைய தூண்டுதலிலிருந்து எப்படி விடுதலை அடைதல், அதற்கு உபாயம் அபியாசம். அப்படி அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதக, அபியாசத்தின் துணை கொண்டும் வைராக்கியத்தின் துணை கொண்டும் நம்முடைய மனதை செம்மைப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், சாத்விகமாக மாற்ற வேண்டும். வைராக்கியம் ரஜோகுணத்திலிருந்தும்
அபியாசம் தமோ குணத்திலிருந்தும் நம்மை விடுவித்து சத்துவ குணத்தில் நம்மை இந்த இரண்டும் கொண்டு செலுத்தும். இனி அடுத்தது என்ன பார்க்கணும்? அபியாசத்தினுடைய லட்சணத்தை பார்க்கணும், வைராகியத்தினுடைய லட்சணத்தை பார்க்கணும். அடுத்த இரண்டு சூத்திரங்கள் அபியாசத்தினுடைய விளக்கம். அபியாசம்னா என்ன, எப்படி பிராக்டிஸ் பண்ணுறது, எதற்காக பிராக்டிஸ் பண்ணுறது, அந்த கருத்து வருகின்றது. அதை தொடர்ந்து வைராகியத்தினுடைய லட்சணமும் வர இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.